Hello guys, welcome back to our channel. Kining nanga new year special ah chicken 65 leg piece ye porom. Vaanga video ku poi paakalam. Chicken 65 தேவையான ஐட்டம்ஸ் என்னன்னா air dry clay price வந்து 200 rupees. Plus quick இதோட price வந்து 50 rupees. Next பாத்தீங்கன்னா acrylic paint red color. Next அதே acrylic paint தான் lime yellow. அப்புறமா black color. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு point brush இன்னொரு normal brush வேணும். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஜெல்சி வச்சு செம்மண். இது எதுக்குன்னா நம்ம வந்து சிக்கன் 65 லெக் பீஸ்க்கு போட வேண்டிய மசாலாவே இதுதான். காய்ஸ் இப்போ நம்ம சிக்கன் 65 லெக் பீஸே ஸ்டார்ட் பண்ணலாம். காய்ஸ் இதுலேருந்து நம்ம கொஞ்சம் பீஸ் எடுத்துக்கலாம். அந்த எடுத்த பீஸ்னால ரவுண்டை உருட்டி வச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரே ஒரு பக்கத்து மூணு நல்லா அமுக்கிட்டு கூர் மூனை கொண்டு வரலாம். அந்த ஷார்பான பாட்டை இப்படி நல்லா இப்படி உருட்டுனீங்கன்னா எலும்பு மாதிரி ஃபார்ம் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உருட்டி வச்சுட்டேன். இந்த கார்னரை மட்டும் நம்ம கட் பண்ணிடலாம். அப்போ தான் எலும்பு மாதிரி இருக்கும். மேலே இது வந்து ஒரு ரெண்டு பாட்டாக பிரிச்சுக்கலாம். பிரிக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, கை கட் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கார்னரில் கொஞ்சம் இந்த மாதிரி லைன் போனீங்கன்னா பார்க்க ரியல் சிக்கன் மாதிரியே இருக்கும். செய்யும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே செய்யுங்க. அதே மாதிரி நான் 4 ஊட்டி வச்சுட்டேன், பார்த்துக்கோங்க. 4 அதே நான் மெத்தடில் தான் செஞ்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இதை வந்து 2 hours ட்ரை பண்ண வச்சிடலாம். அப்புறமா நம்ம வந்து மேலே வந்து மசாலாலாம் போட ஆரம்பிச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா 2 hours காஞ்சிச்சு எல்லாமே. இப்போ நம்ம வந்து மேலே கம் போட்டு மசாலாவை அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து ஃப்ளக்கு கம் தான் போட போகிறேன். போட்ட உடனே நம்ம காயத்துக்கு முன்னாடியே மண்ணை தூக்கி போட்டுருணும், இன்னும் ஒட்டாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு முடிச்சோன்னே இப்படி இருக்குது. இந்த ஃபெவிக்குக் வந்து போன் மட்டும் கவர் ஆகக்கூடாது, நம்ம போனு மசாலாவே போட போகிறதில்ல. இந்த கம் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பண்ணுங்கள். ஓவர் ஹீட் வருது, கொஞ்ச நாள் கூட பிடிக்க முடியல. இப்போ நம்ம வந்து எல்லாமும் ரெட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து கலர் ரொம்ப லைட்டாக தான் எடுத்துக்கணும். அப்புறமா இதை அப்ளை பண்ணும்போது கேப்குள்ளெலாம் கலர், நம்ம ஹார்டாக அப்ளை பண்ணால் கேப்குள்ளெல்லாம் கலர் போயிடும். அப்புறமா வந்து நம்ம அது பார்க்கறதுக்கு ஒரு லுக்கு கொடுக்காது. ஃபஸ்ட்டு நம்ம எப்பவுமே லைட் கலர் தான் அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் பார்ட் வந்து எல்லோவில் கொஞ்சம் அதிகமாகவே ரெட் எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் கம்மியாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பிளாக்கையும் ரெட்டையும் மிக்ஸ் பண்ண போகிறேன். இதில் தான் நான் வந்து டெப்த்து கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ரெட் கலர் எடுத்துக்கலாம், அப்புறமா கொஞ்சம் பிளாக் கலர். இப்போ நம்ம வந்து பிளாக் கலர் டேரெக்டாக மிக்ஸ் பண்ணும்போது நேச்சுரலாக கலர் இருக்காது. ரெட்டும் பிளாக்கும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ரெட்டு தான் மிக்ஸ் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கே இங்கே பழமாக இருக்கோ அந்த இடத்துல மட்டுமே நம்ம கலர் பண்ணலாம். அப்புறமா இந்த எலும்பில் இங்கே மட்டும் கலர் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நான் 4 சிக்கன் 65 கலர் பண்ணி வச்சுருக்கேன். ஆயில் எஃபர்ட் போடுறதுக்காக ஃப்ளஸ்க்யூக்கை வந்து மேலே தடவிக்கலாம். கொஞ்ச நாள் அப்படியே காய வச்சு காய விடலாம். இப்போ நான் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். அழகா பாருங்க எவ்வளோ ஃபினிஷிங் டச், எவ்வளோ அழகாக இருக்குன்னு.
ஒரே வித்தியாசம்தான் சிக்கன் 65 வாசனை அடிக்கிறது போல அந்த கம்மோட வாசனை தான் அடிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சிக்கன் 65 லெக் பீஸ் வந்து செஞ்சு வச்சுட்டேன். எவ்வளோ குட்டியாக அழகாக இருக்குது பாருங்கள், பார்க்க ரியலாக இருக்குது. உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுது எனக்கு தெரியல, ஆனால் நேரில் பார்க்குறதுக்கு ரியலாக இருக்குது. இங்கே பாருங்கள் மசாலாலாம் போட்டு வச்சுருக்க மாதிரி சூப்பராக இருக்குது. இது பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இந்த வீடியோ பார்த்து நீங்களும் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நான் வந்து ஃபிஷ்ஷும் செஞ்சு வச்சுருக்கேன். இதுவும் அதே மினியேச்சர் தான். இங்கே பார்த்தீங்கன்னா நான் சிக்கன் தந்தூரி செஞ்சு வச்சுருக்கேன். இது மேலாம் மசாலா தடவி வச்சுருக்க மாதிரியே இருக்குது. எனக்கு பார்க்கறதுக்கு பின்னா முழு கோழியை வறுத்து வச்சுருக்க மாதிரி இருக்குது. உங்களுக்கு இந்த இது பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு. இந்த மினியேச்சர் சிக்கன் 65 செய்யறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து ஃபிஷ் ஃப்ரை செய்ய போகிறேன். அது உங்களுக்கு வரணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற லைக் எனக்கு கிளிக் பண்ணுங்கள்.